இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். I bring greetings to you in the name of Jesus. இன்னும் ஒரு தடவை ஆண்டவரை ஆராதிக்கும்படி தேவன் கொடுத்த அந்த பெரிதான கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். I thank the Lord for giving me another opportunity to worship him. எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய சபையினர் எல்லோரும் வீடுகளிலே இருந்து நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். Our churches and our families are staying at home and we are worshiping. ஆண்டவர் அருமையான ஆராதனைகளை கொடுத்தார். God gave us a nice time of worship. மறுபடியுமாய் நாங்கள் நேத்திலே சிறிய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகின்றோம். So yet again we're going to meditate on the word of God. விசேஷமாக இந்த கால கட்டங்களிலே வந்து எதை குறித்து நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி நான் அதிகமாக நான் ஆண்டவரோட சமூகத்திலே நான் யோசித்த பொழுது ஆண்டவர் காரியத்தை என்னுடைய இதயத்தில் ஏவினார். So when I was seeking the Lord and asking the Lord what I should be preaching during this time, God spoke a word with me. நாங்கள் எல்லோரும் 103வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். Let's all turn to Psalms 103. 103வது சங்கீதம் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். அது சொல்லுகின்றது, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி என்று சொல்லி இந்த சங்கீதம் ஆரம்பிக்கின்றது. The psalm starts like this. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let's close our eyes and pray. பரிசுத்தரே, எங்களுக்கு இந்த நாள் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. Father, we pray that you help us, Lord. இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய மக்கள் உம்மை தேடி உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. Father God, around the world, your people are seeking you and they're worshiping you, God. இந்த நாட்களில் எங்களோடு அதிகமாய் பேசும்படியா நாங்கள் கெஞ்சி மண்டாடுகிறோம் ஆண்டவரே. God, we pray that you speak to us during this time more. எங்களோடு பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. God, we pray that you speak to us. விசேஷமாக இந்த நாட்களில் எங்களோடு உம்முடைய ஆண்டவரே வார்த்தை இடைப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Especially during these days, God, let your word speak to us. சரியான வழிநடத்தல் எங்களுக்கு இந்த நாட்களில் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Seek for your guidance during this time. உம்முடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை நாங்கள் அறிய எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. God, help us to know and understand your thoughts which are in your hearts, God. இயேசு கிறிஸ்து நாமத்தில் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus name we pray. Amen. நாங்கள் வாசித்தோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. Here we read, bless the Lord, O my soul, and all that's within me, bless his holy name. அன்பான தேவஜனமே, இந்த சங்கீதத்திலே ஒரு ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த உறவை இந்த சங்கீதம் குறிக்கின்றது. Children of God, this psalm talks about the relationship between man and God. ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதையும் ஒரு மனிதனுடைய ஒரு பலன் எப்படிப்பட்டது என்பதையும் இந்த சங்கீதம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. This psalms is pointing out to us the power of God and the strength of man. இந்த பின்பதாக நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து இருக்கின்றார். So as we go on reading the psalms, it talks about God forgiving our iniquities. அவர் நமக்கு கிருபையினாலே நம்மை அவர் முடிசூட்டியங்களை காப்பாற்றி இருக்கின்றார். He crowns us with his grace and saves us. அவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி நியாயத்தை செய்கிறவராய் இருக்கின்றார். And anyone who's been crushed, he does righteousness for them. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். And our God is so compassionate and graceful. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிலார். He doesn't always rebuke and he doesn't always have anger. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். He does not deal with us according to our sins nor repay us according to our iniquities. அன்பான தேவஜனமே, இன்றைய நாள் விசேஷமாய் நாங்கள் அதிகமாக இந்த கொள்ளை நோயை குறித்து தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். Children of God, we are hearing and always speaking about this pest. இதை குறித்து பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான ஒப்பீனியன் மக்கள் மத்தியிலே, ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியிலே என்று போய் கொண்டிருக்கின்றது. And many people are having different thoughts and opinions about this issue. பல பேர் சொல்லுகின்றார்கள், இது ஆண்டவருடைய ஒரு நியாய தீர்ப்பு, ஆண்டவருடைய தண்டனை என்று பல பேர் சொல்லுகின்றார்கள். Many people are saying this is the wrath of God or the judgment of God. ஆண்டவர் இந்த பூமியின் மேல் கோபமாய் இருக்கிறார், இந்த மனிதனுடைய பெருமைக்கு விரோதமாய் ஆண்டவர் கிரியை செய்கிறார்னு சொல்லி பல பேர் சொல்லுகின்றார்கள். Many people are saying God is working against the pride of man. அது சரியா தவறா அல்லது ஆண்டவர் என்ன நினைக்கிறான் சொல்லி நாம் அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். This is a bit difficult for us to understand what is happening and for us to judge this. ஆண்டவர் உண்மையாகவே தண்டிக்கின்றாரா, மனிதனை ஆண்டவர் வந்து கோபத்தினாலே அழிக்கின்றாரா,
அநேகம் அப்பாவி மக்கள், சிறு பிள்ளைகள், பெரியோர்கள் மறிக்கின்றார்கள். இது உண்மையாவே தேவனுடைய கோபமா என்று சொல்லி நமக்கு புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. It's a bit difficult for us to find out or understand whether this is the judgment or punishment of God because so many innocent people are dying. சிலவள இருக்கலாம், சிலவள இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு புரிய ஆண்டவருடைய எண்ணங்கள், அவருடைய அறிவுகள், நிகழ்வுகள் நமக்கு சிலவள புரியாத எட்டாததாக இருக்கின்றது. Maybe the ways of God, the thoughts of God are far from us. We're not able to reach out. ஆனால் ஒரு காரியத்தை இந்த சங்கீதத்தில் நாங்கள் பார்க்க முடியும் என்னவென்று சொன்னால், there's one thing that we can see from this psalms. அவர் என்றைக்கும் கோபம் கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார், என்றைக்கும் கடிந்து கொள்ளார் என்று வேதம் சொல்லுகின்றது. The Bible says he is not always chide, nor will he keep his anger forever. இப்படிப்பட்ட நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு உத்தரவாதம் எப்படி இருக்க வேண்டும்? So during the times like this, what is the responsibility of children of God? எல்லோரும் போல நாங்களும் மக்களை நியாயம் தீர்க்க முடியுமா, குற்றம் சாட்ட முடியுமா? Should we be like everyone else trying to condemn and blame others? அல்லது ஏன் நடக்கின்றது என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்க முடியுமா? Or should we be asking God questions saying why is this happening? நாங்கள் என்ன செய்யலாம்? So what can we do? இந்த நாட்கள் ஆண்டவர் என்னுடைய இதயத்திலே போட்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், This is something that God's placed in my heart during this time. ஒன்று, இந்த கொள்ளை நோயானது ஆண்டவருக்கு தெரியாமல் அவர் அனுமதிக்காமல் நடக்கவில்லை என்பது நிச்சயமாயிருக்கின்றது. It's truly a fact that this pestilence hasn't come without God's knowledge. சிலவள ஆண்டவருடைய கோபமோ நியாயத்தீர்ப்போ மனிதன் மேல் சிலவள வந்திருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. Maybe the wrath of God has come upon us. ஆண்டவரை நாங்கள் யாருமே கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டாலும் சரியான பதில் எங்களுக்கு கிடைக்குமா தெரியாது. It's not the right thing for us to question God. Maybe we won't get a right answer from God. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய முடியும். But there's one thing, the children of God, that we can do. ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவராய் இருக்கின்றார். Our God is a merciful God. ஆண்டவர் அவர் என்றைக்கும் கோபம் கொண்டிருக்க மாட்டார். And he will not always be in anger. ஆண்டவர் வேதம் சொல்லுது அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டார். And he will not always rebuke, the Bible says. இன்று நம்முடைய உறவுகள், தெரிந்தவர்கள் அழிந்து கொண்டிருக்கிற பொழுது, இப்படிப்பட்ட கொள்ளையினாலே மறைத்துக் கொண்டிருக்கிற பொழுது, நாங்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்ய முடியும், ஆண்டவரை நோக்கி நாங்கள் கதற முடியும். And while our loved ones and these innocent people are dying, there's something that we can do during this time. ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டு நாங்கள் ஜெபிக்க முடியும். We can ask for God's mercy and pray for that. இன்னும் பல பேர் சொல்றாங்க ஜெபிக்கவே தேவை என்று பல பேர் சொல்றாங்க. And many people are saying you don't need to pray. நீங்க ஆண்டவர்ட்ட போய் கெஞ்சுறீங்க என்று சொல்லி எல்லாம் நிறைய பேர் அதை ஒரு கேவலமாய் நினைக்கிறார்கள். And many people are saying it's unnecessary for you to go and pray. உவாசம் இருந்து ஜெபிப்பதை, ஆண்டவரிடத்தில் கதறி கண்ணீர் விட்டு அழுது ஜெபிப்பதை பல பேர் என்று அவமதிக்கின்றனர். Many people are condemning the fasting and prayer during these days. ஆனாலும் ஆண்டவரிடத்திலே போய் ஜெபிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. Now we don't have anything else that we can do apart from going to God. ஆண்டவரோட சமூகத்திலே போய் நாங்கள் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிப்பதை தவிர வேறு வழி இல்லை. Children of God, there is no other way apart from us going to the Lord and praying. வேதம் சொல்லுகிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகின்றார். Now the Bible says as a father shows compassion on his children, so the Lord shows compassion on those who trust in him, who fear him. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு இருந்த இடமும் இனி அதை அறியாது. Now, as for man, his days are like grass. He flourishes like a flower of the field, for the wind passes over it and it is gone, and its place is it's no more. நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. And we have to know this, our life on this earth is not promising, it will not be there forever. இந்த உலகத்தில் இந்த சரீரத்தோடு நாங்கள் காலாகாலமாய் நாங்கள் வாழ முடியாது. And we cannot live on this world with this the flesh, the body forever. இந்த ஆண்டவர் எங்களுக்கு அனுமதித்திருக்கின்ற இந்த குறிப்பிட்ட ஒரு காலகட்டங்களில், 70 அல்லது 80 வயசு அல்லது 90 வயசு, இந்த நாட்களிலே ரெண்டே ரெண்டு விஷயம் தான் உண்மையா நடக்க போன்றது. தேவஜனம், and in the time that God allowed us to live in this world 80 or 70 years, there's only two things we can do. ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நிச்சயமாக திடமாக நடக்க போன காரியம். There's only two things
which are surely going to happen in this world. மற்ற உலகத்திலே நாங்கள் செய்கின்ற காரியங்கள், நாங்கள் எங்களை டெவலப் பண்ணின காரியங்கள், இந்த புகழ் பேர், இந்த டெக்னாலஜி, இந்த அறிவு வளர்ச்சி எல்லாமே ஒரு நிமிஷத்தில் இல்லாமல் போய்விடும். And in the things that we built up in this world, the pride, the technology or whatever it may be, it will disappear like this. இந்த உலகம் பழுதாய் போன பொட்டடித்த ஒரு துணியை போல இந்த உலகம் பழுதா இல்லாமல் போய்விடும். The world will be like a rotten cloth and it will be no more. இந்த உலகத்தினுடைய எல்லாமே இல்லாமல் போய்விடும். The things of this world will be gone. இன்னை பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மாதங்களிலே முழு உலகமும் லாக்டவுன் ஆகி மனிதனுடைய கரங்கள் மூளைகள் வேலை செய்யாமல் முடியாதபடி எல்லாம் ஸ்தம்பித்து போய் கிடக்கின்றது. We can see that within a couple of months the whole world is standing still. Man cannot move his hands. இவ்வளவுதான் மனிதனுடைய பலம். Now this is the strength of the man. ஆண்டவர் மேலே பூமிக்கு மேலே அவர் ஆகாயத்திலே பரலோகத்திலே இருக்கின்றார். Our Father God is up in the heavens. அவர் மேலே இருந்து பூமியை அவர் வானத்தை அவர் ராஜ்யரீகம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். Now he is above and he is reigning over this world. மனிதனுடைய வாழ்க்கை புல்லை போல பூவை போல இருந்து போய்விடும். Now the lives of man are like flower and grass, it withers away. மனிதனுடைய வாழ்க்கையானது ஒரு புகையைப் போல கழிந்து போய்விடும். It's like a vapor, it disappears. இந்த நாட்களிலே மனிதன் தன்னை தானே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நாட்கள். Now these are the days that man should search and think about himself. இது ஆண்டவருடைய கோபமா நியாயத்தீர்ப்பா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு தெரியாது. Now we don't know whether this is the wrath of God or this punishment of God. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் நிதானித்து பார்க்க முடியும். But there's one thing that we can discern for ourselves. எங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் இல்லாத இந்த பூமியிலே என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். We need to understand and know that this life on earth for us is not permanent. வேதம் சொல்லுகின்றது ஒரு மனிதனுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே அவருடைய இருதயம் இருக்குமா? The Bible says where the heart of the man is where the treasure for him is. இன்று ஒரு மனிதனுடைய இருதயமானது இந்த உலகத்தின் மேல் இந்த உலகமாய் பொக்கிஷங்களுக்கு மேல் இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை, ஒரு நாள் அழிந்து போய்விடும். Now if a man's heart is on these worldly treasures, it will be gone. நீ சொல்லுங்க, எல்லா பொருளாதாரங்களும் சரிந்து கொண்டிருக்கின்றன. The whole world's economic status is coming down. எல்லாமே வந்து இன்று கொஞ்சம் கொஞ்சமாய் அழிந்து போய் கொண்டிருக்கின்றது. It's eroding away little by little. அருமையானவர், இது ஒரு மனிதனுடைய ரியாலிட்டிக்கு எங்களை கொண்டு வருகின்றது. Now this is checking in on our reality. ஒரு மனிதனுடைய ஒரு செல்ஃப் செக்அப் பண்ணுவது போல மனிதனுடைய நிஜமான வாழ்க்கையை இந்த காலகட்டங்களுக்கு பிரதிபலிக்கின்றது. Now these days are reflecting on the reality for us. ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்து தன்னை தானே நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாய் இந்த காலகட்டங்களுக்கு அமைந்திருக்கின்றது. Now these days have been set apart for us to discern and search our own selves. நாங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேல் ஆட முடியாது. மனிதனானவன் ஒரு லிமிட்டுக்கு மேல கிரியை செய்ய முடியாது. அவனுடைய பலன் குறைகிறது என்பதை நாங்கள் இந்த காலத்தில் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். Now we can understand and see during these days that man's strength is no more and it's shrinking. எப்படிப்பட்ட டாப் ஆன சயின்டிஸ்ட் ஆக இருக்கலாம், விஞ்ஞானமாய் தொழில்நுட்பமாய் இருக்கலாம், எதுவுமே இன்று உதவி செய்யக்கூட முடியாத நிலைமையிலே இன்று போய் கொண்டிருக்கின்றது. Whether it's the top scientist or the top technology, nothing is able to help us. நாங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டியது எங்களை நாங்கள் நிதானித்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றோம். There's one thing that we can do is to discern ourselves these days. என்னைப் பொறுத்தவரைக்கும் ஆண்டவர் இன்னும் ஒரு சான்ஸ், இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மனித இனத்துக்கு கொடுக்கின்றார். Now as for me, I think God is giving us another chance. ஆண்டவரிடத்தில் மறுபடியும் திரும்ப பண்ணும் ஒரு opportunity-ஐ கொடுக்கின்றார். Now God is giving us another opportunity for us to turn to him. நான் ஏற்கனவே சொன்னது போல ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இந்த இடைப்பட்ட காலங்களிலே உண்மையும் நிரந்தரவுமாய் இருக்கின்றது. As I said earlier, there's only two things that's permanent in this world. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளாய் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கலாம், அல்லது உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், எந்த ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்தாலும் ரெண்டே ரெண்டு விஷயம் நிச்சயமாய் இருக்கின்றது. Whether you are a son of God, daughter of God, whoever you are, there's only two permanent things in this world. இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கின்றது. ஆண்டவர் தன்னுடைய சபையை, மனவாட்டியை தன்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களை கூட்டிக் கொண்டு போவார். Now God is going to come again. He's going to take his bride, the people who are cleansed by his blood with him. இதை பல பேர் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவது அதி உண்மையாய் சீக்கிரமாய் இருக்கின்றது. Whether many people believe it or not, the second coming of God is very near. அருமையான தேவஜனமே, இந்த உலகத்தில் என்ன வாதைகள், பிரச்சனைகள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், பஞ்சங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய வருகை வருவது நிச்சயமாக இருக்கின்றது.
whether let it be pestilence, sickness, or poverty, or wars, whatever it is, the second coming of God is very soon. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் மறுபடியும் வருவேன் என்று. Jesus Christ said, I will come again. அதனால் எப்படி நம்ப முடியும்? How can we believe that? ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற போது சொன்னார், நான் மரிப்பேன், மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னார். அது அப்படியே நடந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார், மறுபடியும் வருவேன் என்று சொல்லி, அதுவும் மறுபடியும் நடக்கும் என்பதை நாங்கள் நிச்சயித்திருக்கின்றோம். Now, how can we believe that he's going to come again? Because the words which were spoken by him, he said, I will die and resurrect on the third day, which happened. So we have to believe that he said he will come, and so he's going to come again. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவது அதிக நிச்சயம். Now it's so much certain assurance that he is going to come again. நாங்கள் அந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவோம். Now we have to prepare ourselves for his second coming. மனதே வச்சினமே எங்களை நாங்களே ஆராய்ந்து செய்து பார்த்து ஆண்டவருக்கு பிரியமான அவர் வருகிற போது ஆயத்தமான மனவாட்டிகளை எங்களை மாற்றிக் கொள்வோமா? Dear children of God, shall we prepare ourselves to a bride that he will please and get us ready for him? எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய கசப்புகள், எரிச்சல்கள், கோபங்கள், எங்களுடைய எல்லா விதமான உலக ஆசைகள், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு ஒவ்வொரு நாளும் மனந்திரும்பி ஆண்டவரே சமூகத்திலே போய் சேருவதற்கு ஆயத்தம் எங்களை மாற்றுவோம். Get ready day by day, repenting from the things of this world or sins of this world, leave the desires of this world and get ourselves ready every day for him. புத்தி இல்லாத ஐந்து கன்னிகைகளைப் போல நாங்கள் இராதபடி, புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நாங்கள் எல்லோரும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுற நேரம் தான் இந்த நேரம். These are the days we shouldn't be like those unwise virgins, but be like those wise virgins and prepare ourselves for his coming. முதலாவது ஆண்டவர் வருவது அதிக நிச்சயம். First of all, the second coming of God is very sure. இரண்டாவது, நாங்கள் இந்த பூமியிலே மரித்து போவது நிச்சயம். The second thing is we will all die, that is sure as well. ஆண்டவருடைய வருகை வர பிந்துமானால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தேவன் எங்களுக்கு அனுமதித்த அந்த காலம் வரைக்கும் தான் நாங்கள் வாழ முடியும். So if God's coming is delayed, we can only live up to the day that he wants us to live. இந்த யாரா இந்த பூமியிலே மண்ணிலே பிறந்த மண்ணினாலே உருவாக்கப்பட்ட எந்த மனிதன் மண்ணுக்கு திரும்புவான் வேதம் சொல்லுகின்றது. The Bible says every man that came from the dust will return to dust. இந்த சரீரமானது மண்ணோடு மண்ணாக போகும். This flesh, this body will return to the dust. ஆனால் எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரோடு போகும் அல்லது நரகத்துக்கு போகும். But our soul will go to heaven with God or hell. எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மரிப்போம் என்று சொன்னால் எங்களுடைய ஆத்துமா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக அது ஆயத்தமா இருக்கின்றது. At any point if we die, our soul should be ready to go to God. நாங்கள் சிலவள இந்த கொரோனா வைரஸ் கொள்ளையினால மரிக்கலாம், சிலவள வேற வியாதியால மரிக்கலாம், வயது போய் நாங்கள் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் முடிகிற பொழுது போகலாம், எப்பொழுது நாங்கள் போகலாம். Now death could happen in many ways. We could die of corona or any other sickness, or we get old, we die. இந்த ரெண்டு விஷயம் எப்பொழுதும் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. Now these two things can happen at any time. ஆண்டவர் எந்த நேரமும் வரலாம் எங்களுக்கு தெரியாது. God can come at any time. We don't know that. நாங்கள் இந்த பூமியை விட்டு எந்த நேரமும் போகலாம். And we could also leave this earth at any time. இது ஒரு bad news அல்ல. This is not a bad news. This is a good news. It's a good news. அருமையான தேவஜனமே, இந்த உலகத்துல பாடுகள் கஷ்டங்கள் படி உலகத்துக்கு வாழ்வது ஆண்டவரோடு போவது மிகவும் நல்லது என்று பவுல் சொல்லுகின்றார். Paul says how much we suffer in this world with these worldly things, it's better to go with the Lord. அவர் சொல்லுகின்றார், இந்த பூமியிலே நான் இருந்தால் கொஞ்சம் பேருக்கு பிரயோஜனமா இருக்கும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியும், ஆண்டவருடைய அன்பை காண்பிக்க முடியும், ஆனாலும் இந்த தேகத்தை விட்டு ஆண்டவரோடு போய் இருக்கத்தான் நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். Paul says it's better for me to live in this world so I can be useful, I can spread the gospel, but I prefer to leave this body and be with the Lord. அருமையான தேவஜனமே, இந்த உலகம் temporary ஆனது. Dear children of God, this world is so temporary. இந்த உலகத்தின் சந்தோஷம், இந்த உலகத்தின் சுகம் எல்லாமே நிரந்தரம் அல்ல, temporary ஆனது. The happiness of this world, this enjoyment of this world is so temporary. இந்த பூமியில தான் வியாதி இருக்கின்றது, இந்த பூமியில தான் துக்கம் இருக்கின்றது, இந்த பூமியில தான் கவலை, போட்டி, பொறாமைகள், எரிச்சல்கள், இந்த பூமியில தான் எல்லாம் இருக்கின்றது. So in this world we have sickness, sorrow, jealousy, anger, whatever it is. ஆனா வருகின்ற அந்த வாழ்க்கையானது, அந்த நித்திய ஜீவனானது, அது நிரந்தரமான சந்தோஷம், ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த உறவு, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற மன மகிழ்ச்சி, மன நிறைவு எங்களுக்கு நிரந்தரமாக இருக்க போகின்றது. So when we go to heaven, there's permanent peace, permanent joy, and we can be with the Lord. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா?
As for me, you know what we should do during these days? நாங்கள் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். Let us get ourselves ready. முடியுமான வரைக்கும் நம்மை கேட்கின்றவர்களுக்கு, நம்மை சந்திக்கின்றவர்களுக்கு, பார்க்கின்றவர்களுக்கு இந்த ஆண்டவர் அன்பை சொல்லி அவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். And also the people that we meet or we see on a day-to-day basis, we should share the love of God and get them ready also. இது ஒரு சந்தோஷமான விஷயம். Now this is a happy thing. அன்பான தேவஜனமே, இந்த உலகமானது ஒரு கொஞ்ச நாள்ல எல்லாமே பொட்டடித்து போய்விடும், அழிந்து போய்விடும். Now this world will pass away and perish. நாங்கள் ஆண்டவரோடு சேருவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவோம். Let us get ourselves ready to meet with the Lord. ஒன்று நாங்கள் செய்ய முடியும். ரெண்டு விஷயம் நடக்க போகின்றது. Now these two things are going to happen. ஒன்று ஆண்டவர் வருவார். One, God will come. நாங்க போய் சேருவோம். Oh, we will go. எது நடந்தாலும் நல்லதுதான். Whatever happens, it's for good. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நஷ்டம் இல்லை. For the children of God, nothing is a loss. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். Now, Christ is my life and the death is my gain. நமக்கு மரித்தாலும் நமக்கு அங்கதான் போவோம், ஆண்டவர் வந்தாலும் அங்கதான் போவோம். அது ஒரு பெரிய ஒரு சலாக்கியம். It's such a privilege whether we die or whether he comes, we'll go with him. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்றார். அப்படியே சொல்லுது. The Bible says he is preparing a house for நான் us. போய் அங்க உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினா ஆண்டவர் சொல்லுகின்றார். God said I will prepare a house for you. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார். Jesus Christ is working for us. அவர் எங்களை பாவத்திலிருந்து காப்பாத்த பிதாவோடு பரிந்து பேசி எங்களை எஸ்கேப் ஆக காப்பாத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். Now he is interceding with the Father and saving us from all the sins. இந்த பாவத்தோடு போராட்டம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த பாவத்தோடு போராட்டம். The next thing is let us pray for the mercies of God. அவரே அநேகம் சிறு பிள்ளைகள் சாகுறாங்கப்பா. God, there's so many young ones are dying. அவரே நல்லவர்கள் எல்லாரும் மரித்து போகிறார்கள். All are dying, or even the good ones are dying. தேவஜனமே, அந்த இத்தாலியில் இருக்கிற ஜனங்கள், அந்த வயது போனவர்களுடைய அந்த மருந்தை, அந்த இதை எடுத்து அவர்கள் இளம் பிள்ளைகளுக்கு வைக்கின்றார்களாம். அந்த அளவுக்கு நிலைமை மாறுகின்றது. Now you probably all seen this, that they're removing the respirator from the elderly and giving it to the young ones so they can live. It's very sad. அவர்களுடைய கடைசி அந்த நேரத்தில் கூட சொந்தங்கள் உறவினர்கள் பக்கத்தில் இருக்க முடியாத ஒரு நிலைமை. Even at their last times, the loved ones or the relatives can't be near them. Isolate பண்ணப்படுகின்றார்கள். They're in isolation. ஆனா ஆண்டவர் ஒரு இரக்கம் இல்லாத ஆண்டவர்ல நம்முடைய ஆண்டவர். Our God is not a God without mercy. ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர். He is merciful. இந்த மனிதன் என்ன பாவம் செய்தாலும் அதற்காக நாங்கள் ஆண்டவர் சமந்த இரக்கத்தை கேட்டு ஜெபிப்போம். Let us pray for everyone out there for God to forgive our sins and have mercy on us. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இரங்குவது போல அவர் நமக்கு இரங்குகிறார். He shows mercy and compassion on us like how the father shows compassion on his children. அவர் நம்முடைய உருவம் என்னன்னு அறிந்திருக்கு. அவருக்கு தெரியும் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்னு. அவருக்கு தெரியும். He knows our frame and he knows how much we can cope, how capacity. அவரு தெரியும் இந்த மனுஷனால தன்னுடைய வார்த்தையை காப்பாத்த முடியாதுன்னு. தெரியும் இந்த மனுஷன் தனக்கு உண்மையா இருக்க மாட்டான்னு. தெரியும் நாங்க விழுந்து விழுந்து எழும்புறோம்னு அவருக்கு நன்றாக தெரியும். He truly knows that we cannot keep our promise and we always fall. He knows our weak nature. நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். And he remembers that we are dust. அவருக்கு தெரியும் ஆதாம் விழுந்தது போல இந்த வருகிற ஜனங்கள் எல்லாம் விழுந்து விழுந்துதான் எழும்புவார்கள். அவருக்கு தெரியும் நம்முடைய பலவீனம். ஆண்டவருக்கு தெரியும். இந்த children of God, he knows that like Adam, every human being have will fall and he knows our weak nature. அவருடைய இரக்கங்களுக்கு கேட்டு நாங்கள் மனம் திரும்பி ஜெபிப்போம். Let us repent and pray for his mercy. இல்லை நாங்களும் ஜெபிப்போம். ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்வார். Also pray that for God to have mercy on us. இந்த தேசங்களுக்கு ஜெபிப்போம். அந்த தேசங்களுக்கு ஆண்டவர் மனம் இறங்குவார். We should pray for our nations and God will have mercy on them. இந்த காரியத்தை மாத்திரம்தான் உங்களுடைய நாளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So this is what I want to share with you today. முதலாவது எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவர் வருகைக்கு. First of all, let us prepare ourselves for the second coming of Christ. இரண்டாவதாக நாங்கள் ஒருவேளை இந்த பூமியை விட்டு போனால் அதுக்கும் நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். Second thing, we have to
be ready, even if we leave the earth, we should go with God. எந்த பிரச்சனைகள் வியாதிகள் எந்த விதமான கஷ்டங்களையும் ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க ஆயத்தமா இருங்க. Be ready and strong to face any challenge. ஆண்டவர் வார்த்தையில நாங்கள் கட்டப்படுவோம். Let us be built up on the word of God. நாங்கள் நன்றாக ஜெபிப்போம். Let us pray. இந்த உலகத்தார் அறியாதவர்கள் துக்கித்து அழுகிறது போல ஆண்டவருடைய பிள்ளைகள் துக்கித்து அழ வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நம்பிக்கையா இருப்போம். Like the worldly ones, no need for us to be in sorrow and weep. As a child of God, we should be in hope and trusting in God. நாங்க பலன் அடைவோம். Let us be strengthened. பல வியாதி வந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரோடு இருக்கிறான்னு சொல்லி நம்பிக்கையோடு இருப்போம். Even if we are sick or we have the sickness, let us be joyful and strong because God is with us. ஆண்டவர் சுகப்படுத்தினாலும் சுகப்படுத்தாலும் பரவாயில்லை நான் ஆண்டவரோடு இருப்பேன்னு சொல்லி நிச்சயத்துக் கொள்ளுங்க. சோர்ந்து போக வேண்டாம். Have the confidence whether I get sick or healed or not, God is with me. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அவர் குறிப்பிட்ட நேரத்தை அனுமதிக்கும் வரைக்கும் எதுவும் நடக்காது. Until that time comes where the Lord has allowed for me to live in this world, we will live well. அவர்தான் டிசைட் பண்ணுவார் நாங்கள் எப்பொழுது எங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று. ஆண்டவர் தான் டிசைட் பண்ணுவார். Only God will decide the time and what things happen in our lives. கொரோனாக்கு நம்ம மேல் அதிகாரம் இல்லை. Corona doesn't have authority over us. ஆண்டவர் அனுமதித்தால் ஒழிய வேறு எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. Now only if God allows, these things will happen. If not, nothing will happen. ஆகவே பலமா இருங்க, தைரியமா இருங்க, ஆயத்தப்படுவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். Therefore be strong and strengthen yourselves and others. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். And pray for others also. மற்றவர்களை குற்றம் சாட்டுவதில் எந்த பிரயோஜனம் இல்லை. There's no point in blaming others. மனுஷன் இல்ல, யாருமே தேவஜனம், யாருமே பரிசுத்தமான இல்ல, யாருமே பரிபூர்ணம் இல்ல. As human being, no one is perfect, no one is holy. ஒருவன் ஒருவருக்கு விரோதமா கல்லெறிய முடியாது. No one can throw a stone at anyone. நாங்கள் எல்லோரும் ஆண்டவருடைய பார்வையில் நாங்கள் ஒரே சமமாக இருக்கின்றோம். In the eyes, in the sight of God, we all in the same level. கேட்க வேண்டியது ஒன்று, கிருபைக்காக இரக்கத்துக்காக கேட்டு ஜெபம் பண்ணுவோம். There's only one thing that we can ask the Lord and pray for, that's for His grace and mercy. ஆண்டவர் இறங்கினாலும் இறங்குவார். He might have mercy on us. ஆண்டவர் அவர் இரக்கங்கள் முடிவில்லை. நீ அன்கண்டிஷனலான இரக்கத்தை வச்சிருக்கிறார். There's no limit, there's no end to His mercies, and He's having mercy on us unconditionally. நாங்க 2-3 நிமிஷங்கள் நாங்க மனம் திரும்பி ஜெபம் பண்ணுவோம். நீ இருக்கிற இடத்துல இருந்து நீங்க இந்த வார்த்தையை ஒப்பு கொடுங்க. So let us repent for a few minutes and pray. So wherever you are, join in prayer with us. முதலாவது நாங்க எங்களை நாங்க ஆண்டவர் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். First of all, we're going to give ourselves and pray. அவர் இரக்கத்தை கேட்டு ஜெபிப்போம். We're going to pray for His mercy. அடுத்து நம்மளுடைய தேசங்களுக்கு ஜெபித்து நாங்க ஆராதனை முடிப்போம். Then we're going to pray for our nations and close off. Hallelujah. தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. Father, we thank you for this day. எங்களுடைய பாவங்களை மன்னியுங்கப்பா. God, we pray that you forgive us. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. God, we pray that you make us holy. ஐயா, எங்கள் மேல் இரக்கமாய் இருங்க தகப்பனே. God, have mercy on us. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் மன்னியுங்கப்பா. God, forgive us the sins whether we did it knowingly or unknowingly. உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகமாய் பொழிந்தருளும்படியா ஜெபிக்கிறோம். God, we want you to shower your grace on us. உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் பொழிந்தருளுங்க ஆண்டவரே. God, shower your mercies on us. ஐயா, இந்த நேரமும் உம்மை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. God, make us into a children of God who seek and desire you more. இந்த காலகட்டங்களில் இந்த சவால்களை மேற்கொள்ளங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. God, strengthen us more so we can face these challenges. எங்களை பலனை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. God, we pray for strength over us. உம்முடைய வழிநடத்தலை தாங்க ஆண்டவரே. God, we pray for leading. உம்முடைய வேதத்தின் வெளிப்பாடுகளை எங்களுக்கு தாங்கப்பா. God, we pray for revelations of the word. ஆண்டவரே, அதே போல எங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். God, we pray for our nations. உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. We pray for those ones who are not saved. தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. God, we pray for the leaders of this nation. ஆண்டவரே, ஒவ்வொரு மேல மனம் இறங்குங்கப்பா. Have mercy on every single one. ஒவ்வொருடைய பாவங்களை மன்னியுங்க ஆண்டவரே. God, forgive everyone's sin. ஓ, தேசங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. God, make the nations holy. ஜனங்கள் உம்மை நோக்கி திரும்பட்டும் ஆண்டவரே. God, let your people return. ஐயா, ஒரு விஷயம் மனம் இறங்கி இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலையை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. God, yet one more time, have mercy on us and save us from this கொள்ளை நோயில் இருந்து விடுதலையை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். God, I pray that you save us for deliver us from ஆண்டவரே, இயற்கைக்கு மாட்பாற்பட்ட உங்களுடைய வல்லமை தேசங்கள் மேல உலகத்தின் மேல கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. God, I pray this your supernatural power to work on all the nations. ஆண்டவரே, என்றைக்கு நீங்க கோபம் கொண்டிருக்க மாட்டீங்கப்பா. God, you will not always be angry. உங்களுடைய இரக்கங்கள் பெரிதானது ஆண்டவரே. God, your mercies are great. உங்களுடைய கிருபை பெரிதானதப்பா. Your grace is great. அதற்கு அளவில்லை ஆண்டவரே. There's no end to it, God. மனமிரங்குங்க தகப்பனே. Have mercy. தேசங்கள் மேல மனமிரங்குங்கப்பா. I pray that you have mercy on ஆண்டவரே, சூப்பர் நேச்சுரலா
வல்லமை இந்த கொரோனா வைரஸ் மேல கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். God, we pray that you have your supernatural power working on this virus. உம்முடைய இரக்கமுள்ள அந்த கரத்தை நீட்டி இந்த உலகத்தை நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. God, we pray that you stretch out your merciful hand. உங்களிடத்தில் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு அப்பா. God, you have answer for everything. உங்களிடத்தில் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தீர்வு உண்டு ஆண்டவரே. God, you have a solution for everything in this மனுஷனால கூடாது உங்களால கூடும் தகப்பனே. Anything that's not possible by man, it's possible by you, God. எங்கள் மேல மனமிரங்குங்க அப்பா. Have mercy on us, God. எங்கள் சமுதாயத்தின் மேல மனமிரங்குங்க. Have mercy on our society. எங்கள் சபையின் மேல மனமிரங்குங்க ஆண்டவரே. Have mercy on our church. எங்கள் சபை பிள்ளைகள் மேல மனமிரங்குங்க அப்பா. Have mercy on our church members. எங்கள் ஊழியக்காரர்கள் மேல மனமிரங்குங்க ஆண்டவரே. Have mercy on your servants, God. உம்முடைய பிள்ளைகள் மேல மனமிரங்குங்க அப்பா. Have mercy on your children, God. இந்த தேசத்தின் மேல மனமிரங்குங்க ஆண்டவரே. God, I pray that you have mercy on our nation. உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. God, we give everything unto your hands. ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்க. God, bless those who have joined in this worship. மன நிம்மதி சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. God, give them peace and joy. எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையை கொடுங்க அப்பா. Give them a hope for future, God. நீங்க எங்களோடு இருக்கிற என்ற நம்பிக்கை அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. God, let them have hope that you are with them. ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்க. God, bless those who are watching online. அவர்களை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. Strengthen them, God. இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus name we pray. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோது மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய கிருபை பரிசுத்தரோட ஐக்கியம் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. நாங்கள் மறுபடியும் இந்த 7:30 நாங்கள் எங்கள் அந்த உடமையாக செய்யணும் அந்த ஜபத்துக்கு நாங்கள் வருவோம். முடியுமான நீங்கள் கலந்து கொள்ளுங்க. அதே போல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்களுடைய ஆராதனை 10:30 எங்களுடைய ஆராதனை இதவ செய்தியானது 11 போல நடைபெறும். தயவு செய்து முடியுமா நீங்கள் கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Thank you.